ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு புது வீடியோ. என்ன வீடியோ அது பார்த்தீங்கன்னா, இந்த பிராமின்ஸ் அந்த பந்திச்சு ஏற்கனவே ட்ரைபாட்லேயே எப்படி செய்ய சொல்லும் போது நான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ தான் இப்போ நான் போட போகிறேன். ஆக்சுவலி பிராமின்ஸ் அந்த பந்திச்சு சொல்லி ஒரு ஸ்டோரி, இந்த ஃபோக் டேல்ஸ் ஃப்ரம் த ஃபாரஸ்ட், பர்டிகுலராக இந்த புக்லேருந்து தான் வந்துருக்குது. அண்ட் இந்த பிராமின்ஸ் அந்த பந்திச்சில் நம்ம ஸ்டோரியை ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட்ஸில் கேட்குறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர், நோட்டிஃபிகேஷன் பட்டன் பண்ணிடுங்க. 5, 4, 3, 2. பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிராமின்ஸ்னால் வந்து இந்த சாமி இது அயர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல், பர்டிகுலர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டு போகிற வழியில் அவங்க ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டை தாண்டி தான் போகணும். அப்படி போகும், சரி டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். ஆ, ரெண்டு பேர் போகிறாங்க. போகணுன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பந்திச்சு பிடிச்சிடுறாங்க. அவங்கள பிடிச்சி காசு கொடு, 1000 காயின்ன்றாங்க. ஐ மீன் நிறையா கூட அப்படின்றாங்க. அவங்ககிட்ட 1 ரூபா கூட இல்லை, 1 காயின் கூட. சரி நீ போய் வீட்டில் எடுத்துருவான்ட்டு ஒருத்தனை மட்டும் அனுப்பிச்சி விட்றாங்க ரெண்டு பேரில், அந்த பந்திச்சில் பிராமின்ஸில். பந்திச்சுனா ரவுடிங்க. ஸோ அந்த ரவுடிங்க அங்கே இருக்காங்க, அவங்களும் போகிறாங்க. ஒருத்தனை அனுப்பிச்சிடுறாங்க. அந்த ஒருத்தன் வந்து பந்தித்துக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த இன்னொரு பிராமின்க்கு வந்து அங்கேயே இருக்காங்கள ஒரே ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போகிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அந்த மந்திரத்தை சொல்கிறாதீங்க, சொன்னீங்கன்னா அவங்க நிறைய டைமண்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். இவனும் சரி நான் சொல்ல மாட்டேன்றான். அப்படியே நைட் ஆகுது. அப்போ நைட் வரும்போது இன்னொன்று பந்தித்துருக்கான் பார்த்தீங்களா, அவங்க வரவே இல்லை இன்னும். இவன் வந்து ஃபயர் வந்து செம ஜிணுக்குது, ஃபயர் மூட்டிட்டு அந்த பந்த் ரவுடிங்க மட்டும் தூரமாக உட்காந்துருக்காங்க. இவன் கட்டி போட்டு இங்கே உட்கார வச்சுருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த பையன் வர இன்னும் நைட் ஆகிடுச்சு, வரலன்ட்டு இவனும் அவங்கள கூப்பிட்டு அப்படின்னு பார்த்து 9 எல்லா பிளானச்சும் ஒரே லைனில் வருது. அப்போ தான் அந்த மந்திரத்தை சொல்லணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த சொன்னான். ஸோ அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு இவங்களும் சரின்ட்டு மந்திரத்தை வந்து சொல்கிறாங்க. சொல்கிறான் இவன், சொன்னோடனே நிறைய டைமண்ட்ஸ் சொல்லுது, எல்லாத்தையும் இவன் டைமண்ட்ஸ்னால் எடுத்துக்கிறான் இவனுங்க. அப்போன்னு பார்த்து இன்னொன்று குரூப், இவங்க குரூப்பில் அந்த டென்த் ஃபாரஸ்ட் இருக்க இன்னொரு குரூப் வந்துச்சு, வந்து இவங்கக்கிட்டே வந்து சண்டை போடுறாங்க இது வேணும்னு. அதுக்கு முன்னாடியே அந்த ரவுடிங்கன்னா அந்த பிராமினை நீ போகலான்ட்டு விட்டுடுறாங்க. அப்புறம் அந்த பிராமின் பந்திச்சு இந்த ஃபஸ்ட்டு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கு எங்கிட்ட சண்டை போடுற, பிராமின் அங்கே ஓரம் போகிற, அவன் தான் இந்த மனத்தை சொல்லி கொடுத்தான், அவங்ககிட்ட போய் நீ கேட்டு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இவங்களும் அங்கே போகிறாங்க. போனோடனே அந்த பிராமின்ஸ் அந்த பிராமின்கிட்ட வந்து கேட்குறான், நீனும் சொல்லு இந்த மந்திரத்தை, எங்களுக்கும் வேணும் டைமண்ட்னு. இல்லை அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும், இப்போ பண்ண முடியாது, பிளானட்னா ஒரே லைனில் இல்லையே. அவங்க வந்து அப்போதான் பண்ணால் தான் வரும் அவங்களுக்கு அது மாதிரி சொல்கிறான். இவனும் அந்த பிராமினை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணி இந்த பந்தித்துக்கிட்ட வந்து சண்டை போடுறான். அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கிறது, செகண்ட் குரூப்பில் இருக்கிறது எல்லாம் செத்துறானுங்க. மீதி இருக்கிறது அந்த ரெண்டு பந்தித் குரூப்போட லீடர்ஸ் மட்டும்தான், இதில் ஒரு லீடர் அதில் ஒரு லீடர் மட்டும்தான் இருக்காங்க. சரி ஓகே நம்ம பிரிச்சுப்போம் அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து டைமண்ட்ஸ்னால் கார்ட் பண்ணிகிட்ருக்கான். இன்னொன்று குரூப் வந்து செகண்ட் குரூப் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறோம், ஃபுட்டு எடுத்துகிட்டு வரத்துக்காக காட்டுக்குள்ளே போகிறோம், நீ இதை பார்த்துக்கோ நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு நம்ம பிரித்து போன்னு. ஃபுட்டில் வந்து பாய்சனை கலக்கிறோம். ஸோ இவனும் என்ன பிளான் பண்ணான்னா, அவன் வந்த ஃபுட்டு எடுத்து வந்துடுவான், வந்தோடனே அவனை கொண்டுடலான்னு. அதே மாதிரி அவன் வரான் ஃபுட்டு எடுத்துகிட்டு, உடனே அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முன்னாடி அவனை கொண்டுடுறான் அந்த இன்னொன்று பந்தித்தை. இவனும் அந்த ஃபுட்டு சரி பசங்கன்னு சாப்பிட்றான். அப்புறம் எல்லாருமே ஹோக மாதிரி எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்புறம் அந்த பிராமின் இன்னொருத்தவங்க போனான் பார்த்தீங்களா, அவன் வரான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாரையும் பார்க்குறான். அப்புறம் தான் புரியுது என்ன நடந்திருக்குதுன்னு. அப்புறம் அதை அந்த டைமண்ட்ஸ்லாம் எடுத்து அரசர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவனும் ஊருக்கு போயிட்டான். அண்ட் இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வேணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் அந்த என்ன ஸ்டோரி பர்டிகுலர் இந்த ஈஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொடுங்க. அண்ட் அடுத்ததாக இந்த டைனி சோல்ஜர்ன்னு ஒரு இது வரப்போகுது ஸ்டோரி. அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி டைனி சோல்ஜர் வேணுமா, இல்லாட்டி த மூன் மேன், ரெண்டு 3 எது வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.